हाई वणक्कम इंग्लिश वोकैबुलरी डे 83 ला इरुक्कोम इन्नैक्कु नाम वणक्कम पोल 10 आंगिल वार्त्तैगळैयुम अदर्कान तमिल विलक्कत्तैयुम एग्जांपल सेंटेंस ओड तेरिंजुक्क पोरोम। अदुक्कु मुन्नाडि नींगा इन्नुम इंद चैनलुक्कु सब्सक्राइब पण्णाम इरुंदींगना मरक्काम सब्सक्राइब पण्णिक्कोंगा। प्रीवियस वीडियोस ओड लिंक डिस्क्रिप्शन ला शेयर पण्णिरुक्केन, चेक पण्णि पारुंगा। वेलकम टू दिस चैनल क्विक इंग्लिश तमिल। डिनेस्टी அப்படினா வம்சம் அல்லது இரத்த பந்தம்னு அர்த்தம். அதோட சிமிலர் மீனிங் பார்த்தீங்கன்னா ஆன்செஸ்ட்ரி. ஆன்செஸ்ட்ரினா முன்னோர் வழி அல்லது மரபு வழின்னு அர்த்தம். இப்போ டினஸ்டியை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். தி சிவில் சர்வீஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் தி ப்ரீவியஸ் டினஸ்டி, அதாவது முந்தைய வம்சத்தின் கீழ் சிவில் சேவை நிறுவப்பட்டது. சிகோபேண்ட் அப்படினா துதி பாடுவோன் அப்படின்னு அர்த்தம். மற்றவங்களுடைய நற்பெயரை சம்பாதிக்கிறதுக்காக அவங்கள வந்து புகழ்ந்து பேசுகிறவங்கள தான் சிக்கோ பேண்ட் அப்படிம்பாங்க. அதோட சிமிலர் மீனிங் பார்த்திங்கன்னா பூட் லிக்கர். பூட் லிக்கர்னால் துதி பாடுவோன்னு அர்த்தம் அல்லது ஜால்ரா அப்படின்னு அர்த்தம். இப்போ சிக்கோ பேண்ட்டை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்ஸை பார்க்கலாம். மினிஸ்டர் இஸ் சரவுண்டட் பை சிக்கோ பேண்ட்ஸ், அதாவது பிரதம மந்திரி புகழ் பாடுபவர்களால் சூழப்பட்டிருக்கிறார். டிப்ரிஷியேஷன் அப்படின்னா மதிப்பிறக்கம் அல்லது தேய்மானம்னு அர்த்தம். அதோட சிமிலர் மீனிங் பார்த்தீங்கன்னா டிவேல்யூவேஷன். டிவேல்யூவேஷன்னா மதிப்பிழப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ டிப்ரிஷியேஷனை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். கோல்டு ஷேர்ஸ் ஆர் டிப்ரிஷியேட்டட் இன் தி ஸ்டாக் மார்க்கெட், அதாவது பங்கு சந்தையில் தங்கத்தின் பங்குகள் வீழ்ச்சியடைகின்றன. டிக்டட்டோரியல் அப்படின்னா சர்வ அதிகாரம் அல்லது சர்வ வல்லமை உள்ள அப்படின்னு அர்த்தம். அதோட சிமிலர் மீனிங் பார்த்தீங்கன்னா சுப்ரீம். சுப்ரீம்னாலும் அதிகாரம் உள்ள அப்படின்னு அர்த்தம். இப்போ டிக்டட்டோரியலை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். ஹர் ஃபாதர் இஸ் வெரி டிக்டட்டோரியல், அதாவது அவருடைய தந்தை மிகவும் சர்வதிகாரமானவர். பஸ்லிங் அப்படின்னா பரபரப்பு அல்லது சலசலப்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபுல் ஆஃப் ஆக்டிவிட்டி தான் வந்து பஸ்லிங் அப்படிம்பாங்க. பஸ்லிங்கை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். த ஃப்ளவர் மார்க்கெட் வாஸ் பஸ்லிங் வித் ஷாப்பர்ஸ், அதாவது மலர் சந்தை கடைக்காரர்களால் சலசலத்தது. குருசேடர் அப்படின்னா போராளி அப்படின்னு அர்த்தம். அரசியல் அல்லது சமுதாய மத மாற்றத்திற்காக போராடுறவங்க தான் குருசேடர் அப்படிம்பாங்க. அதோட சிமிலர் மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர். ஃபைட்டர்னாலும் போராளின்னு அர்த்தம். இப்போ குருசேடரை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். ஹி கண்டினியூ டு குருசேட் ஃபார் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல், அதாவது அனைவருடைய இலவச கல்விக்காக அவர் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார். ரிபாஃப் அப்படின்னா மறுப்பு அப்படின்னு அர்த்தம். பிறருடைய கருத்துக்களை வந்து அவகரிக்கும் விதமாக மறுக்கிறது தான் ரிபாஃப் அப்படிம்பாங்க. அதோட சிமிலர் மீனிங் பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ். ரெஃப்யூஸ்னாலும் நிராகரி அல்லது மறுப்பு தெரிவின்னு அர்த்தம். இப்போ ரிபஃபை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். ஹி ரிசீவ்ட் அ ஹியூமிலியேட்டிங் ரிபஃப் ஃப்ரம் ஹிஸ் மேனேஜர், அதாவது அவர் தனது மேலதிகாரியிடமிருந்து அவமானத்திற்குரிய மறுப்பை பெற்றார். இன்ஸ்டிகேட் அப்படின்னா தூண்டு அல்லது வேலைகளை தூரிதப்படுத்து அப்படின்னு அர்த்தம். அதோட சிமிலர் மீனிங் பார்த்தீங்கன்னா ப்ரொவோக். ப்ரொவோக்னாலும் தூண்டுதல்னு அர்த்தம். இப்போ இன்ஸ்டிகேட்டை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். கவர்மெண்ட் வில் இன்ஸ்டிகேட் நியூ மெஷர்ஸ் டு காம்பேக்ட் டெரரிசம், அதாவது பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கு அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை தூரிதப்படுத்தும். பாலிஷ் அப்படின்னா ஒழித்துக்கட்டு அல்லது நீக்குன்னு அர்த்தம். அதோட சிமிலர் மீனிங் பார்த்தீங்கன்னா புட் ஆன் என் டூ, அதாவது ஒழித்துக்கட்டு அல்லது முடிவு கட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ அபாலிஷை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். வி வில் அபாலிஷ் மியூசியம் சார்ஜஸ் ஃபார் ஸ்கூல் பார்ட்டிஸ், அதாவது பள்ளி விருந்துகளுக்கான அருங்காட்சியக கட்டணங்களை நாங்கள் ரத்து செய்வோம். இண்டிசிஸ் அப்படின்னா குறியீடுகள் அப்படின்னு அர்த்தம். கணிதத்திலேயோ இல்லை வந்து பொருளாதாரத்திலேயோ வந்து குறியீடுகளை வந்து இண்டிசிஸ் அப்படிம்பாங்க. அதோட சிமிலர் மீனிங் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். இண்டிகேட்டர்னாலும் அடையாளம் காட்டுறதுன்னு சொல்லுவாங்க அல்லது குறியீட்டு காட்டுறதுன்னு அர்த்தம். இப்போ இண்டிசிஸை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். Indices examined all improved significantly to within the normal range after 1 year on diet, அதாவது உணவில் ஒரு வருடம் கழித்து சாதாரண வரம்பிற்குள் கணிசமான மேம்பட்ட குறியீடுகள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டன. इनकी नाम तेजिकट पत् वार्ते पैन निके मीन आंगल वार्तो अड़ वीडियो सदिक्रेन वीडियो उ पैन मरकाम चैनल के सब्सक्राइब पन्नुंगा। थैंक्स फॉर वाचिंग।